श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीष्टं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् कृष्णावतारத்தினுடைய வைபவத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலையும் பாலகிருஷ்ணனாக கண்ணன் காட்டிய லீலைகளை எல்லாம் நாம அனுபவிச்சுருக்கோம். இதுல கடைசியாக நாம பார்த்தது இந்த கோபர்கள்லாம் கண்ணனும் பலராமரும் யமுனக்கரையில் விளையாடின் இருக்கச்சு இந்த கண்ணனுடைய அம்மா யசோதர் பிராட்டி கண்ணனை அழைக்கிறா. கண்ணா, நீ எப்பயோ சாப்பிட்டு போனதுரா, விளையாட்டில் உனக்கு ஒன்றும் தெரியல, நீ வாப்பா அப்படின்னு கண்ணனை கூப்பிடுறான். கூட்டா கண்ணனும் முதல்ல வரேன்றார், வரலன்றார். அப்புறம் முள்ள கண்ணனை அழைச்சண்டு வரான். அந்த கண்ணனை அழைச்சண்டு வந்த பிற்பாடு அங்கேருந்து சொல்ற, அப்பா நீ அழுக்கா இருக்கு, உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கு, நன்னா குளிச்சுட்டு வரணும் நீ அப்படின்னு சொல்லி கண்ணனை குளிப்பாட்டி, உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், இங்க நிறைய பிராமணாள்லாம் வந்திருக்கான், உன் கையால அந்த எல்லாரும் நீ நிறைய அந்த பிராமணாளுக்கெல்லாம் விசேஷமான தானம் பண்ணணும்னு எல்லாம் சொல்லி சொல்ற. அப்படியே பண்ணிட்டு எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காளாம் கண்ணன் பலராமன் ரெண்டு பேரும். இத்யுக்தௌ தம் பரிக்ரம்ய பிரணம்ய ச புனஃபுனஃ பத்தோலூகல மாமுந்த்ர ஜக்மதுஹும் திசமுத்தாராம். இப்படி இவெல்லாம் வந்து பண்ண பிற்பாடு துவஞ்ச ஸ்நாதகிருதாஹாரஹ விஹரஸ்ச ஸ்வலங்கிருதஹ இத்தம் யசோதா தமசேஷ சேகரம் மத்வா சுதம் ஸ்னேக நிபத்ததீர் நிருபன். இங்க யசோத தம் குழந்தைய சொல்லச்சு அசேஷ சேகரம் என்று சொல்ற. அசேஷ சேகரம்னு சொல்லச்சு என்ன அர்த்தம்னாக்க, அங்க திருவாயர்பாடியில இருந்துட்டு இருக்கிற எல்லா கோபர்களுக்கும் தலைவனாக இருந்துட்டு இருக்கான்னு ஒரு அர்த்தம் அதுக்கு. அசேஷ சேகரம்னா ஒத்தி விடாத எல்லாருக்கும், அதாவது லோகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தலைவனாக இருந்துட்டு இருக்கவன்னு, அந்த சர்வேஸ்வரனாக இருந்துட்டு இருக்கிற நிலைய அற்புதமாக சொல்ற. இத்தம் யசோதா தம் அசேஷ சேகரம், அசேஷ சேகரம், அப்படிப்பட்ட அந்த கண்ணனை மத்வா சுதம் ஸ்னேக நிபத்ததீன்றிருப்பா. அவள் என்ன நினைச்சுட்டு இருக்கா, பாவம் தன்னுடைய குழந்தைன்னு நினைச்சுட்டு இருக்கா. அவர் தான் லோகத்துக்கெல்லாம் சிரேஷ்டனாக இருந்துட்டு இருக்க, எல்லாரையும் படைத்தார்னு சொல்லக்கூடிய பிரம்மாவை காட்டிலும் சிறந்தவராக இருந்துட்டு இருக்கிறவ. அப்பேற்பட்ட கண்ணனை தன்னுடைய ஒரு குழந்தைன்ற மாத்திரம் அந்த எண்ணத்தோட கூட ஹஸ்தே கிரகித்வா சகராமம் அச்சுதம் நீத்வா ஸ்வவாட்டம் கிருதவத்யதோதயம். அந்த கையில பிடிச்சி அழைச்சிட்டு போய், இந்த கையில பலராமரை அழைச்சிட்டு போய் தங்காத்துக்கு போய் இந்த கண்ணனை குளிப்பாட்டி கண்ணன் கையால எல்லாருக்கும் தானம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணான்னா, இது கண்ணனுடைய பிறந்த நாள் விசேஷமா நடக்கிறது. இதை பார்த்த பிற்பாடு அங்க இருக்கிற பெரியவாள்லாம் தீர்மானம் பண்ணிட்டாலாம், அவ எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு மந்திராலோசனை, அதாவது என்ன பண்றதுன்றத பத்தி யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டாலாம்.
भवत्प्रभावा विदुराहि गोपाः करुप्रपातादिकमत्र गोष्ठे अहेतुमुत्पातगणं विशङ्क्य प्रयातुमन्यत्र मनो वितेनुः। உபநந்தர்னு ஒருத்தர், அவர் அந்த திருவாயிரப்பாடியில் எல்லாருக்காட்டிலும் வயசானவர், ரொம்ப பெரியவரும். அவர் ஞானத்திலையும் வயசுலையும் எல்லாத்துலேயும் பெரியவராக இருந்துருக்க, அந்த காலத்தில் பெரியவா சொல்றதெல்லாம் சின்னவா கேட்டுந்தா. அவருக்கு அந்த தேசம், இந்த காலம், இதெல்லாம் இதனுடைய நிலையை தெரிஞ்சின்றவர். இப்போ என்ன நடக்கிறது, இங்கே எதனா அனர்த்தம் வரப்போறதா, நல்லது நடக்க போறதா, இப்படின்ற விஷயங்கள்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு எப்பவுமே ராமனிடத்துலையும் பலராமரிடத்துலையும் கண்ணனிடத்துலையும் பிரீத்தியோடு இருந்து, அதோட அவ எல்லாருக்குமே இந்த திருவாயிர்பாடியில் இருந்துருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே கண்ணனும் பலராமரும் தான் பிரதானம், அவளுடைய க்ஷேமந்தான் பிரதானம். அவர்களுடைய க்ஷேமம் இருந்ததுன்னாக்க தங்க பசங்கள்லாம் தானா க்ஷேமமா இருந்துருவான்னு அவளுடைய ஒரு திருட விஸ்வாசம். எல்லாரும் வந்துட்டா, எல்லாரும் வந்து ஒரு கூட்டம் மாதிரி போடுறாளாம். இந்த இடத்துல அந்த பெரியவர் உபநந்தர் சொல்றாராம், இந்த கோகுலத்துல கொஞ்ச நாளா பாக்குறேன், சில சில உத்பாதங்கள் அபசகுணங்கள் நடைபெறுகின்றன. என்ன விஷயம் பார்ப்போம். குழந்தை சாதாரணமா இருந்துருக்கு, அந்த குழந்தைய அங்கேருந்து ஒரு ராட்சசி வர, எப்படி வந்தா என்னன்றது யாருக்குமே தெரியல, எல்லாரையும் ஏமாத்திட்டு அந்த ராட்சசி குழந்தையே வதம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தோட அந்த குழந்தைய தூக்கி ஸ்தன்யம் கொடுக்குற அளவுக்கும் வந்துட்டா. இப்படிலாம் நடக்கிறதுனாக்க இதுக்கு காரணம் என்ன, நம்மளுடைய அனவதானமா, அல்லது இந்த காலத்தினுடைய ஒரு கொடூரமா, என்னதுன்னு தெரியல. அவ்வளவு ஒரு கொடூரமான எண்ணத்தோட அந்த பெண்மணி வந்தாலும் கூட ஹரேர் அனுகிரகாத் நூனம், ஹரேர் அனுகிரகாத்துன்னு பெருமாளுடைய ஒரு அனுகிரகத்தினால குழந்தைக்கு ஒன்றும் ஆகாத போயிட்டு, அனச்சோபரி நாப்பத்தின்னு அதே மாதிரி ஒரு நாள் பார்த்தோம்னாக்க இந்த குழந்தைய பளபளபளன்னு குளிப்பாட்டி உட்காத்தி வச்சிருக்கேன். அந்த குளிப்பாட்டி வச்சிருக்கச்சே பார்த்தோம்னாக்க அங்கேருந்து ஒரு அது கீழே அந்த எல்லாம் இது ஒன்றும் புதுசு இல்லை. கிராமங்களில் நிழலுக்காக வண்டியின் கீழே விடுறதுன்றது இயல்பு தான். அந்த மாதிரி விட்டுந்தாக்க திடீர்னு அந்த வண்டியே முறிஞ்சு போய் விழுறது. அந்த வண்டி போய் விழுந்து விழுந்தா கூட அப்பவும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால அந்த வண்டி எதுவுமே, அந்த வண்டியினுடைய பாகம் எதுவுமே அந்த குழந்தை மேல விழல. பொன்போல் மஞ்சன மாட்டி அமுதூட்டி போனேன் வருமளவிப்பால் பண்பாரச்சகடம் இரச்சாடி கிளம்புக்கிருந்து. பொன்போல் மஞ்சன மாட்டி அமுதூட்டி போனேன், இந்த குழந்தைய பளபளபளன்னு இருக்கான். அந்த குழந்தைய குளிப்பாட்டி விட்டாக்க அந்த குழந்தையினுடைய ஒரு தேஜஸ் இன்னும் அதிகமாக இருந்துருக்கும். இங்க பொன்போல்னு சொன்ன ஹிரண்ய ஸ்மஸ்ருகு ஹிரண்ய கேசகா ஆப்ரணகாத் சர்வ ஏவ ஹிரண்யகான்னு வேதம் சொல்றது. பெருமாளுடைய கேசங்கள், பெருமாளுடைய சிரங்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய தாடி முதலவைகள்லாம் எல்லாமே அந்த தங்கம் மாதிரி ஜுவலிக்கிறது, பிரகாசிக்கிறதுன்னு சொல்லி சொன்னார். அந்த உபனிஷத் அர்த்தத்தை தான் ஆழ்வார் மனசுல வச்சுண்டு
ஜனமாட்டி ஆட்டி போனேன். அந்த குழந்தைக்கு பசியும் இருக்கக்கூடாது, அதை குளிப்பாட்டி விட்டுட்டு தண்ணியமும் கொடுத்துட்டு போனாவோ போயிட்டு வந்தா என்னாச்சு அப்படின்னா, வருமளவிப்பால் வன்பார சகடமிரச்சாடி நான் உள்ள போயிட்டு வேற காரியமா போயிட்டு வரச்சே பார்த்தாக்க இந்த சகடத்தையே முறியும்படியாக உதச்சிட்டாருன்னு சொல்லி ஆழ்வார் சொல்ற. ஆனா அவளுக்குள்ள ஒரு சந்தேகம், இது ஒரு உத்பாத்தம், யாருமே எதிர்பார்க்காத ஒரு நடந்தது, அதனால அது ஏதோ ஒரு தெய்வாதீனமாக இந்த குழந்தை மேல அந்த முறிஞ்சு போன மரம் வண்டி விழாத குழந்தை தப்பிச்சது. சக்கரவாத்தேன நெய்த்தோயம் தைத்தேன விபதம் வியத்து சிலாயாம் பதிதஸ்தத்ர பரித்ராந்த சுரேஸ்வராய. இன்னொரு நாள் பார்க்கிறோம், ஒரு பெரிய சுழல் காத்து அடிக்கிறது. அந்த பெரிய சுழல் காத்தடிக்கச்சே இந்த குழந்தையே தூக்கம் போடும். இந்த குழந்தையே எப்படி போச்சு என்னன்னே தெரியல. இந்த கண்ணு எல்லாரும் கண்ணை பிசிஞ்சுட்டு இருக்கா, எல்லார் கண்ணிலையும் மண்ணு தூவியாச்சு, எங்க போச்சு குழந்தை தெரியலையே தெரியலையேன்னு பார்த்துட்டு இருக்கச்சே பார்த்தோம்னா, அது எங்கேயோ மேல போய் துபின்னு ஒரு கல்லு மேல விழுந்திருக்குது இந்த குழந்தை. இந்த கல்லு மேல விழுந்திருக்கிறது பார்த்தா அந்த குழந்தைக்கு இவ்வளவு தூரத்துல இருந்து கல்லுல கீழே விழுந்ததுன்னா கல்லு குழந்தை என்ன இருக்கும், குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதது. காரணம் என்ன அப்படின்னா, சுரேஸ்வரின்னு தேவதைகள்லாம் தான் அந்த கண்ணனை காப்பாத்தினா. இது மாத்திரம் இல்லையா, என்னம்ரியேத திரமயோகம் அந்தரம் பிராப்தி சாலகா அசா வன்யத்தவோ அந்நதமோ வாபி திறப்பா பிரச்சுதரக்ஷணம் அப்படின்னா, இந்த குழந்தைய உரல்ல கட்டி போட்டிருக்கு. இந்த குழந்தை முள்ள முள்ள தவந்துட்டே போறது, இது குழந்தையா இருக்கிறதுனால விளையாட்டுத்தனம் இருக்கு, அது தவந்துட்டு போறது. அப்படி போகச்சே ரெண்டு மரத்து நடுவுல இடுக்கல மாட்டின்னு உரல் வரல, ஒரு நிஷ்காரணமா ஒரு மரம் விழறதுன்னாக்க அதுல ஏதோ ஒரு தோஷம் இருக்குன்னு அர்த்தம். காத்து கத்து எதுவும் இல்லாமல் மரத்துல கிளைகள்லாம் முறிஞ்சதுன்னாக்க கிராமத்துல சொல்லுவா, பேய் முறிச்சுட்டு என்ன சொல்லுவா. இது கிளைகளை முறிக்கிறதுக்கே பேய் முறிக்க, பேய் வந்து கண்ணுக்கு படாது, காத்து இல்ல கத்து இல்ல வெறுமும் பொட்டுன்னு மரத்தினுடைய கிளை முறிஞ்சு விழுந்ததுன்னாக்க அது பேய் முறிச்சுடுத்துன்னு சொல்லுவா. இப்போ மரமே கீழே விழுந்துடும், இது ஏதோ ஒரு அனர்த்தம், இதெல்லாம் ஒரு துர்நிமித்தம், கெட்ட சகுனம் மாதிரி இருந்துருக்கு. இதுமே இந்த ஊர்ல இருக்கிறதுன்றது அவ்வளவா கேமமாக தெரியலன்னு பெரியவாள்லாம் தீர்மானம் பண்ணிட்டாலாம். அகேது முத்பாத கணம் விசங்க பிரயாது மன்யத்ர மனோ விதேனு. சரி வேண்டாம்ப்பா, இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போயிடலான்னு அவ எல்லாரும் பெரியவாள்லாம் சேர்ந்து தீர்மானம் பண்ணிட்டாளாம். எங்கடா போறதுன்னு அடுத்த யோசனை, அதுக்கு சொல்லி சொல்றேன். வனம் பிருந்தாவனம் நாம நாம பசவ்யம் நவகானனம் கோப கோபி கவாம் சேவியம் புண்ணியாத்ரி திருண வீருத்தம். இங்க பிருந்தாவனம்னு ஒரு இடம் இருந்துருக்கு, அந்த இடத்துக்கு நாம போயிடலாம். பசவ்யம் இவளுக்கெல்லாம் முக்கியமா பாக்குறது என்னன்னா, இவளுக்கு தனமாக இருக்கிற பசுக்கள் பசுக்களுக்கு ரட்சணம் பண்றதுக்கு ஏற்ற இடமாக எந்த இடம் எது இருக்குமோ அந்த இடம்தான் இவளுக்கு தங்கறதுக்கு, அதுதான் நல்ல இடம்னு அவ தீர்மானம் பண்றா. அதுக்காக அந்த பிருந்தாவனம்ன்ற இடம் அது புது காணனம். அந்த இடத்துல இன்னும் எப்படி அற்புதமா இருந்துட்டு இருக்குன்னா, அது கோபர்களுக்கு கோபிகளுக்கு பசுக்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிறது. புண்ணியாத்ரி திருணவீருத்தம்,
அந்த மலைகள் சூழ்ந்த இடம், அந்த இடத்துல பார்த்தோம்னா நிறைய புல்லுல இருக்குமா, அதிருஷ்டபூர்வம் புவி பூதநாதே உதந்தமு பாதமுதிஷ்டமாணாஹ சமேத்ய கோபாஸ்வஹ மாதவேன பிருந்தாவனம் சுவர மத்ய கச்சன்னே. சரி, எல்லாருமா சேர்ந்து தீர்மானம் பண்ணிட்டா, இதுவரைக்கும் நாம பார்க்காத ஒரு அபசகுனங்கள்லாம் இங்க நடந்ததுனால இந்த பிருந்தாவனத்துக்கு போயிடுவோம். அந்த பிருந்தாவனத்துல போயிட்டோம்னா அது பசுக்களுக்கெல்லாம் நல்ல இடம், நிறைய புல்லெல்லாம் இருந்துருக்கு, அந்த கோபர்கள் கோபியர்கள் எல்லாராலும் அனுபவிக்க கூடியதாக இருந்துருக்கு, அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம்னு தீர்மானம் பண்ணிட்டாளாம், அங்க போறாளாம். இத சுவாமி தேசிகன் அழகா சாதிக்கிறே. ஏனோஷதீனா மதிப்பம் புரஸ்தாது ஆஹ்லாதகேதும் ஜகதாமகார்ஷீத் ததேன தத்யோ மனசாவனம் தத் கிருஷ்ணோ கவம் க்ஷேம சமிருத்தி மிச்சன். சந்திரமா மனசோ ஜாதா, வேதம் சொல்றது பெருமாள் தன்னுடைய மனசுல இருந்து சந்திரனை சிருஷ்டி பண்ணேறான். அது எனத்துக்காக சிருஷ்டி பண்ணேர்னாக்க, சந்திர சப்தத்தினுடைய அர்த்தமே சதி ஆஹ்லாதனேன்னு அர்த்தம். அது எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும்ன்றதுக்காக தான் சந்திரனை சிருஷ்டி பண்ணேறாம். சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு பெரியவா பரியந்தம் அந்த சந்திரனை பார்த்தோம்னாக்கா பார்த்துட்டே இருப்பான், அதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துருக்குமா. அதே கண்ணன் தான், அதே பெருமாள் தான் இந்த பசுக்களினுடைய சமிருத்தியை நினைச்சுண்டு, அதே மாதிரி ஒரு இடம் கிருஷ்ணோ கவான் க்ஷேம சமிருத்தி இச்சன்னு, இந்த பசுக்களுடைய க்ஷேம சமிருத்தியை நினைச்சுண்டு இந்த இடத்துல இருந்து பிருந்தாவனத்துக்கு போகலான்றத சங்கல்பிச்சுட்டேரா. அவ அங்கிருந்து கிளம்பி போறா, மொத்த பேரும் போயிட்டு இருக்காளாம். அவளுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னாக்க மாட்டை ஓட்டி போக வேண்டியது தானே, வேற என்ன இருக்கு. இவளுக்கெல்லாம் பெரிய தனம் பாத்திரம்லாம் நம்மள மாதிரி என்ன கட்டில் பீரோ எல்லாம் தூக்கி போனோம்னா அதெல்லாம் ஒன்றும் கூடாது. கோதனான்யக்ரதோ யாந்து பவதாம் யதி ரோஜதே தச்ருத்வைக தியோ கோபாஹ சாது சாத்விதிவாதினஹ. அந்த பெரியவர் சொல்றேன், நமக்கு கோதனங்கள் மாடெல்லாம் முன்ன போகட்டும், இதுல வயசானவாளா இருக்கவா குழந்தைகளா இருக்கிறவாள்லாம் இங்க மாட்டு வண்டி இருக்கு, அந்த வண்டியில உட்காந்து போகட்டும், என்ன பெரிய பாத்திரம் வேணுமோ அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போட்டோம், நமக்கு என்ன வேற என்ன இருந்துட்டு இருக்கு, நாம எல்லாரும் போகலாம்னு சொல்லிட்டாலும் இவா சொன்ன பெரியவர் சொல்லிட்டாக்க எல்லாரும் கேட்கிறவா, நான் வரமாட்டேன், நான் இந்த ஊர்ல தான் இருப்பேன்னு யாருமே சொல்லல. சாது சாத்தி வாதினா, பெரியவா என்ன சொல்றாளோ அதுதான் கேமோ, அதுதான் நல்லது அப்படின்றதுனால எல்லாரும் சேர்ந்து அந்த பிருந்தாவனத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டான். விரஜன் ஸ்வான் ஸ்வான் சமாயுஜ்யூட பரிச்சதாம் பிருந்தான் பாலான் ஸ்திரீயாம் ராஜன்னே சர்வோபகரணானி ச அனஸ்வாரோப்ய கோபால யத்த ஆப்தகராசனாஹ. அனஹான்றது இந்த இடத்துல அனஹனஹான்னு சொல்றது வண்டி, வண்டி மாடு. அந்த வண்டி மாட்டுல ஏத்திக்க வேண்டியதெல்லாம் ஏத்திண்டாளாம். மாடெல்லாம் இவளுக்கு தனமா இருக்கிற மாடெல்லாம் மின்ன போறது, வயசானவா பெண்மணிகள்லாம் அந்த மாடுல அந்த வண்டியில ஏறி உக்காண்டுக்கிறாளாம். அவ போகச்சேயே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், ஏன்னா பெரியவா சொல்லிட்டா சொல்ற இடத்த இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறதுன்னாக்கா அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட கிளம்பிட்டான். போறச்சேயே அவளுக்கு இன்னும் சில வாத்தியங்கள்லாம் வச்சுட்டு இருப்பான், விரும்ப போக மாட்டான். அந்த வாத்திய விசேஷத்தை வச்சுட்டு ஊதிண்டே போயிட்டு இருக்காளாம் எல்லா இடத்துலயும். தூரிய கோஷேண மகதா, அவ எல்லாரும் தன்னுடைய பரிச்சதங்களோட கூட கோபியெல்லாம் கோபிகள்லாம் போனா நடுவில் பார்த்தா பாட்டு பாடிட்டே போறாளாம். அந்த வண்டி மாட்டில் போகிட்டே பாட்டு பாடிட்டே போறா.
அந்த பாட்டு பாடுச்சு என்ன விஷயமா பாட்டு பாடுறேன்னா கண்ணன் விஷயமான பாட்டு தானோ கண்ணன் குழந்தையா இருக்கச்சே என்னென்ன சேஷ்டித்தம் பண்ணானோ இதுவரைக்கும் கோகுலத்துல இருந்துட்டு கண்ணனும் கண்ணனுடைய அனுபவம் எப்படிலாம் இருந்ததோ அந்த கண்ணனை குழுப்பாட்டுச்சே வாயை திறக்க சொன்னாக்கா அந்த வாயுள்ள வையமே பார்த்தது அதே மாதிரி மண்ணு சாப்பிட்டது மண்ணு சாப்பிட்டுட்டு வாயை திறடா அப்படின்னா திறக்க மாட்டேன்னு சொல்றது அப்புறமா வாயை பிடிச்சி இழுத்து திறந்து பார்த்தாள்னாக்கா அந்த யசோத பிராட்டிக்கு தான் என்ன பார்த்தோன்றதே யாருக்கும் சொல்ல முடியாத அளவு அப்படிப்படி ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி இப்படி ஒழுகலத்துல உரல்ல கட்டுண்டது கட்டு கட்டி கட்டின்ற உடனே பேந்த பேந்த முழித்தது நவனே தன் நிருத்தியம் ஒரு வெண்ணைக்காக ஆடினது இப்படி எத்தனை சொல்றது ஒரு குழந்தை வாசல்ல வர அந்த பழ விக்கிறவளுக்கு கையில தானா பிரவர்த்தகம் பண்ணிட்டு தானா கையில பிஞ்சு கையால தத்தி தத்தி வந்து அந்த நெல்லை போடுறது அந்த போட்டுட்டு பார்த்தோம்னாக்கா அவள்கிட்ட இருந்து கலாக்கா கொஞ்சி பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு எடுத்துட்டு திரும்பி வரான் அவ போ அந்த கூடையை தூக்கி பாக்குறா தூக்கி தள்ள வச்சுட்டு பாக்குறா அதை கொஞ்சம் இறக்கி பார்த்தாள்னாக்கா அதுல பழங்காயெல்லாம் ஒண்ணும் இல்ல ரத்தனம் அந்த கூட மொத்தம் ரத்தனம் இருக்கிறத பாக்குறது இப்படி எத்தனை சேஷ்டித்தங்களை இவெல்லாம் பார்த்தாளோ அது மொத்தத்தையும் பாட்டா பாடிட்டு போறாளாம் மொத்த பேரும் கிருஷ்ணலீலாம் ஜகுப்ரீதாம் நிஷ்கண்ட சுவாசதாம் ததா யசோதா ரோஹிண்யா வேகம் சகடமாஸ்திதே யசோதா பிராட்டியும் ரோஹிணியும் ஒரு ஒரே வண்டியில ஏத்தி ஏறிண்டாளாம் அவ ரெண்டு பேரும் கண்ணன் ஒருத்தர் மடியிலையும் பலராமர் ஒருத்தர் மடியிலையும் அவ போயிட்டு இருக்க அவளுக்கு கண்ணனுக்கு இன்னும் கொஞ்சம் இப்ப வயசாகி போச்சு கொஞ்சம் பெரியவரா போயிட்டாரு கண்ணன் இந்த கதையெல்லாம் சொல்லி சொல்ற அப்பா கண்ணா நீ குழந்தையா இருக்கிட்டே இன்னும் சின்ன குழந்தையா இருக்கிட்டே என்னெல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டாலாம் இவளுக்கு அந்த குழந்தைகள் ரெண்டு பேரும் அந்த கதையை கேட்டுட்டே போயிட்டு இருக்காளாம் பிருந்தாவனம் சமாவிச்ச சர்வகால சுகாவகம் அந்த பிருந்தாவனத்துக்குள்ள அவ எல்லாரும் வந்துட்டான் வந்த பிற்பாடு அந்த பிருந்தாவனம் ரொம்ப சர்வகால சுகாவகம் எல்லா சமயத்துக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு அந்த பிருந்தாவனம் என்பதுதான் இங்க தெரியப்படுத்துற அந்த பிருந்தாவனத்தினுடைய விசேஷத்தை சுவாமி தேசிகன் அற்புதமாக சாதிக்கிறார் ஆனீதமக்ரே நிஜபந்தனார்த்தம் இந்த பிருந்தாவனம் எப்படிலாம் இருந்ததுன்றத பிருந்தாவனம் கோவர்தனம் யமுனா புலினா நிஜ வீட்சாசி துத்தமா பிரீதி ஆராம ராமகேசவயோர் நிருப அவ ரெண்டு பேருக்கும் ராமனுக்கும் கேசவருக்கும் அந்த பெருமாளுக்கு கண்ணனுக்கும் பலராமருக்கும் அந்த பிருந்தாவனத்துல பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுதான் போற வழியில பார்த்தோம்னாக்கா எங்க பார்த்தாலும் ஒரே அங்க யமுனா நதி வந்துருக்கு அந்த யமுனா நதியை பார்க்கறா வழியில பார்க்கறான் அதுக்கப்புறமா அங்கங்க பார்த்தோம்னாக்கா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் மலை இருந்துருக்கு மலை கீழே பார்த்தோம்னா நவயௌவனம் ஒரு புதுசா எல்லாரும் மாதிரியாக இருந்துருக்கு இப்போ அந்த இடத்துல இவர் பெருமாள் போகச்சே தன்னுடைய கட்டாட்சத்தினாலேயே அந்த இடத்துக்கு ஒரு பெரிய கஷேமத்தை உண்டு பண்ண நேரம் கண்ணன் அனுகிரகேரிவீச்சிபேதை ஆப்யாயமாசுபைரபங்கைஹ வனம் பிருத்திவ்யா இவ யௌவனம் தது குப்தாசதம் கோதனவம்சந்திரஹாம் 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 கோவையே தனமாக உடைய கோபர்களுடைய வம்சத்துக்கு சந்திரன் போன்று இருக்கிறவர் இந்த கண்ணன் இவர் எப்படிப்பட்டவர் சத்துக்கள் எல்லாம் மகான்கள் சத்துக்கள் எல்லாம் ரட்சிப்பவராக இருந்திருக்கிற கிருஷ்ணன் ஒரு அனுகிரகம்ன்ற ஒரு கடல்ல இருந்து கிருஷ்ணனோட அனுகிரகம் கிளம்ப ஒரு அலை
எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தன்னுடைய சுபமான பார்வைகளால இந்த பிருந்தாவனத்தை கட்டாட்சிக்கிறே அந்த கட்டாட்சிக்கிறதுனால அந்த பிருத்திவியில பூமியில இது ஒரு நவயவனம் நவயவனம் புதுசா ஒரு யவனம் வந்த மாதிரி அந்த யவனமான பிராந்தம் மாதிரி ஆயிடுதான் இது அனுகிரகம் தேரிவ வீச்சி பேதைஹின் அனுகிரகம்ன்றது ஒரு சமுத்திரம் அந்த சமுத்திரத்துல அலையலையா அலையலையா வந்துட்டு இருக்குன்னு அப்படி பெருமாளுடைய கட்டாட்சம் கடைக்கன் பார்வையாக இருந்துட்டு இருக்கான் அது பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டு இந்த வனத்தை அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆகையால அவருடைய மனசு இருக்க கடல் போல விசாலமாக இருந்ததுன்னு சொல்லலாம் இப்படி அந்த கட்டாட்சத்தினால வீசி பேதையின் சமுத்திரம் இருந்ததுன்னா அதனுடைய அலை ஒன்னு ஒண்ணு மாத்தி ஒன்னு மாத்தி ஒன்னு மாத்தி வந்து அலை வந்து வந்து அது கரையில மோதும் அந்த மாதிரி அந்த பெருமாளுடைய கருணா கட்டாட்சம் கருணையாகிற ஒரு சமுத்திரத்திலிருந்து அதனுடைய அபாங்கமாக பெருமாள் கட்டாட்சமாக அந்த அலம் மோதர்தான் ஆப்யாயமாபாச சுபைரபாங்கை இந்த கண்களாலேயே எல்லாரையும் ஸ்தோத்திரம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினேரா அமிர்தலகரி லப்தச பிரம்மச்சரியைன்னு ஸ்ரீஸ்துல சொல்ற அந்த தாயாருடைய கட்டாட்சம் எப்படி இருக்குன்னா அமிர்த லஹரி லப்தச பிரம்மச்சரியன் திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய சமுத்திரத்துல அமிர்தம் இருக்க அமிர்தம் அப்படி அப்படியே அந்த அலை அலையா பெருகி வந்து யார் அங்க சமீபத்துல இருக்காளோ அவ மேல வந்து விழுது அதுக்கு ஒத்ததாக இருந்திருக்கிறது தாயாருடைய கட்டாட்சம்ன்றது அந்த மாதிரி கட்டாட்சத்தை அந்த பிருந்தாவனத்து மேல செலுத்த நேரம் கோதன வம்சந்திரம் கோதன கோப்தா சதாம் நல்லவர்கள் எல்லாம் ரட்சிப்பவராக இருந்திருக்கவ கோதன வம்சத்துக்கு சந்திரனாக இருந்திருக்கிறவ அவர் சந்திரனை சொல்லச்சே அந்த சந்திரனுக்கும் இந்த சந்திரனுக்கும் வித்தியாசம் இருந்திருக்கு அந்த சந்திரன் சமுத்திரத்துல உண்டாவான் ஆனா இந்த சமுத்திரம் இந்த சந்திரன் இடத்துல இருந்தா கருணா சமுத்திரமே உண்டாச்சு நாம பார்க்கிற சந்திரன் சாதாரணமா பௌர்ணமி எல்லாம் பார்த்தோம்னாக்கா சமுத்திரத்துல இருந்தான் உண்டாகும் பார்த்துட்டு இருப்போம் நாம இங்க அப்படி இல்லை அந்த கண்ணன் ஒரு சந்திரன் இந்த சந்திரன் இடத்துல இருந்து கண்ணனுடைய கட்டாட்சம் கண்ணனுடைய கருணை ஆகிற ஒரு சமுத்திரம் உண்டாச்சுன்னு ஒரு விசேஷம் அந்த சந்திரன் கட்டாட்சிக்கிறதெல்லாம் கிடையாது இந்த சந்திரனுடைய கட்டாட்சம் அலை மோதருது ஒரு இடத்துல நிக்கல மேல 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 வந்துட்டே இருந்துருக்குது சுதீக்ஷண சுதா சிந்து வீசி விட்சேப சீக்கரங்கி காருண்ய மாருதா நீத்தை சீதளை அபிஷிஞ்சமான திருக்கச்சி நம்பிகள் பிரார்த்திச்ச மாதிரி அலை அலையா அந்த கட்டாட்சம் வந்து விழுந்துட்டு இருக்குது இது ஒண்ணு அது அந்த சந்திரன் என்ன பண்ணோம்னா இந்த கிரகங்கள் கிரகங்கள் எல்லாம் தான் பார்க்குமே தவிர நம்மெல்லாம் பார்க்காது அந்த சந்திரன் நவகிரகத்துல ஒரு கிரகமா எடுத்துட்டு அது சந்திரனுடைய பார்வை ஏழாம் பார்வை அப்படின்னு சொல்றது சந்திரன் இருக்கிற வீட்டை மீதி கிரகங்கள்லாம் பார்க்கறதுன்னு அந்த கிரகங்கள் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்துக்குமே தவிர நம்மள மாதிரி இருக்கிறவாள் அது பார்க்காது ஆனா அந்த பெருமாளாகிற சந்திரன் அவருடைய கட்டாட்சத்துக்கு பார்வைக்கு இலக்காரது நாம தான் இதுதான் இங்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு விசேஷம் அதில் பார்த்தோம்னாக்கா அந்த சந்திரன்ல சுப பார்வை அசுப பார்வைன்னு எல்லாம் உண்டு சுப பார்வை கிருஷ்ணபட்ச சந்திரனா இருந்தான்னா அசுபன் ஆயிடுவான் சுக்லபட்ச சந்திரனா இருந்தான்னாக்கா அவனே சுபனாக ஆயிடுவான் ஜோசியத்துல நிறைய சொல்லுவான் சில பேர்லாம் செவ்வாய் சனி இவாள்லாம் அசுபர்கள் குரு இவாள்லாம் சுபர்கள்னு சொல்லி சொல்லுவா அந்த மாதிரி அந்த சந்திரனுக்கு சுபர்களுடைய பார்வை அசுபர்களுடைய பார்வை தன்னுடைய பார்வையும் சில சமயம் சுபமா இருக்கும் சில சமயம் அசுபமா இருக்கும்ன்றதெல்லாம் உண்டு இந்த சந்திரனுடைய கட்டாட்சம் இருக்க எப்பவுமே சுபமா தான் இருக்கும் அந்த கண்ணனாகிற சந்திரனுடைய கட்டாட்சம் ஆகையால இது ஒரு விசேஷம்
அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் மித்ரன் சத்ருன்லாம் உண்டு. இங்க பஞ்சாங்கத்துல போட்டிருப்பா, இது யாரு ஒன்பது கிரகத்தையும் எழுதி இந்த கிரகத்துக்கு யார் யாரெல்லாம் மித்ரன் யார் யாரெல்லாம் சத்ருன்னு எல்லாம் எழுதியிருப்பா, சில பேர் சமன்னு எழுதியிருப்பா. இப்ப இந்த கண்ணனாகிற ஒரு சந்திரனுக்கு யாருமே சத்ரு கிடையாது, எல்லாரும் மித்ரன் தான். ஆகையால இந்த எம்பெருமானுடைய சந்திரனுடைய ஒரு எம்பெருமானாகிற சந்திரனுடைய கட்டாட்சம், அதுக்காக தான் எல்லாரும் ஏங்கின்றிருக்கோம். அந்த கட்டாட்சம் பிருந்தாவனத்துல விழுந்து அந்த பிருந்தாவனத்துக்கே ஒரு நவயௌவனமான ஒரு நிலையை ஏற்படுத்துதுன்னு அற்புதமாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அனுகிரகாப்தேரிவமேதி பேதைஹி ஆப்யாயமாச சுபைரபாங்கைஹி வனம் பிருத்திவ்யா இவ யௌவனம் ததே கோப்தா சதாம் கோதனவம்சந்திரஹ ஆசின்நிஷேவ்யா பிருத்திவீ பசூனாம் புண்ரேக்ஷுரம்யாணி திருணான்யபூவன்னே தஸ்மின் அரண்யே தருபிஃ ப்ரபேதே கல்பத்ருமாணாம் அனுகல்பபாவா. என்ன வேணும் அங்க இவளுக்கெல்லாம் வேண்டியது இல்லைன்னா வேற ஒன்றும் வேணும், மாடெல்லாம் மேயறதுக்கு நிறைய புல்லு வேணும் அவ்வளவுதானே. இவளுக்கு வேண்டியது கண்ணனுக்கு வேண்டியது எல்லாம் அங்க நிறைய விளாம்பழம் இருந்ததுன்னா விளாம்பழம் வேணும், கொஞ்சி பழம் வேணும், நாவல் பழம் வேணும், சுண்டு புளிங்கா வேணும், இதெல்லாம் தான் இவளுக்கு வேண்டியது. இவ வேற எதனா இவ இந்த கோபர்களோ அல்லது மாடோ எதிர்பார்க்கிறதா ஒன்றும் இல்லை. அங்க இருக்கிற புல்லெல்லாம் பெருசு பெருசா புல் இருந்தான், அந்த புல்லு கூட ஒரு திதிப்பு வந்துட்டான். அந்த திதிப்பு எப்பேற்பட்ட திதிப்பு அப்படின்னா பிருத்திவி பசுனாம் புன்றேற்று ரம்யாணி திருணான்யபூவன்னு சொன்ன. புன்றேற்றுன்னு அந்த கரும்புல ஒரு வகையான ஒரு கரும்பு. இப்போ இந்த சங்கராந்தி சமயத்துல இந்த கரும்புல ஆலைக்கு போற கரும்பு வேற, அது பச்சையா இருந்துட்டு இருக்கும், அது அவ்வளவா அது திதிப்பு இருக்காது, ரசம் எல்லாம் அதுல இருக்காது. இந்த கரும்பே சாப்பிட்றதுக்கோசரம் இருக்கிற ஒரு கரும்பு இருக்க அது ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு இருக்கும். அதுல வரைச்சே இந்த கரும்பு உள்ள இதுக்கு ஒரு தனி ரசம் இருந்துட்டு இருக்குமா. அந்த புண்டேட்சுன்னு சொல்ற இந்த இதுல வரைச்சு நிறைய கணு கணுவா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்குன்னா, இந்த கரு இந்த கரும்பெல்லாம் இங்க இருக்கிற புல்லெல்லாம் புண்டேட்சு மாதிரி அவ்வளவு போக்கியமா இருந்துதான். அது ஒண்ணு. தஸ்மின் அரண்யே தருபி பிரபேதே கல்பத்ரும அணாம் அனுகல்பாவகாம். நிறைய மரங்கள்லாம் அங்க இருந்தன, அந்த மரங்கள்லாம் கல்பவருஷத்தை தோக்கச்சிருக்கும். இவாளுக்கு என்ன வேணும், கல்பவருஷம் என்ன வேணுமோ அதை கொடுக்கறது தானே கல்பவருஷம். இவாளுக்கு என்ன கேட்கிறாளோ, இவ என்ன விரும்புறாளோ விரும்புறதெல்லாம் அந்த மரங்கள் கொடுக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு பிரதேசத்துக்கு போறதுக்கு யாருக்குதான் சந்தோஷம் இருக்காது. சுவாமி தேசிகன் தேவலட்சி ஸ்துதியில ஒன்னு ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். காசார பூர்வக விமுக்க விமர்த்த ஜன்ம பண்ணா தடேட்சு சுபகஸ்ய ரசோ பகுஸ்தே த்வத்பாத பத்ம மதுனி த்வதனன்ய போக்யே நூனம் சமாஸ்ரயதி நூதன சர்க்கராத்வம். திருக்கோவலூர்ல எழுந்தருள் இருக்கிற ஆயன் விஷயமான ஒரு ஸ்தோத்திரம்தான் இந்த தேகலீசஸ்துதின்றது. திருக்கோவலூர்ல அந்த கழிகள்ல நிறைய கரும்பெல்லாம் போட்டிருப்போம், அந்த கரும்புல இருந்து வர இப்ப மீதி சர்க்கரைக்கெல்லாம் இருக்கக்கூடிய இனிப்பை காட்டிலும் திருக்கோவலூர்ல இருக்கக்கூடிய அங்க விளைஞ்ச அந்த சர்க்கரையினுடைய சொரூபம், அந்த கரும்புல இருந்து வந்த சர்க்கரையினுடைய சொரூபம் இருக்க அது அற்புதமாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்ற. காசார பூர்வ கவிமுக விமர்த்த ஜன்மா, பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்,
இப்படி மகா கவிகளாக இருந்திருக்கிறேன். அந்த எம்பெருமா அந்த மகான்களுடைய நெருக்கத்தினால உண்டானதாக இருந்திருக்கு. பண்ணா தட்டை கிருது பகசியத்தை அந்த பண்ணையாற்றின் கரையில செழித்த எட்டு மாதிரி அந்த கரும்பு போல அந்த பெருமாளும் இனியனாக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அதுக்கு சாரமா சௌசீல்ய குணம் எம்பெருமான் இடத்துல இருக்குன்றத காண்பிக்கிறார் இந்த இடத்துல. போகே தொத்பாத பத்மமோதுனி நூதன சர்க்கராத்வம், உன்னுடைய தாமர திருவடி பெருமாள் திருவடியிலேருந்து திருவடி தாமரைகள்லேருந்து தேன் பருகிறது. தேன் பருகினா அதுக்கு ஒரு இனிப்பு இருந்துருக்கான். அது புதுசாக இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு சர்க்கரையினுடைய ஒரு இனிப்பு மாதிரி இருந்துருக்கான். மீதி தேன் மாதிரி எல்லாம் இல்லை, மீதி சர்க்கரை மாதிரி இல்லை என்று சொல்ற. அந்த மாதிரியாக இந்த இடத்துல புல்லெல்லாம் கூட கரும்பு மாதிரி இனிக்க ஆரம்பிச்சுட்டு அவ்வளவு அற்புதமானதாக இருந்ததுன்னு இதெல்லாம் சுவாமி தேசிகனுக்கு தான் இப்படிலாம் தோணும். அதிருஷ்ட பூர்வேரதிகம் விசேஷை ஆலக்ஷியவன்யம் அமரேந்திரமான்யம் நந்தோபநந்த பிரமுகைர்நனந்தே நகாதிரூடைரிவநாத பூம்னா. இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்தையே இவா பார்த்ததில்லை. என்ன தங்களுக்கும் ஏற்பட்டது, தங்க குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒரு ரமணீயமான ஒரு பிரதேசம், மாடுக்கெல்லாம் நிறைய புல் மேஞ்சிருக்கு, எங்க பார்த்தாலும் இருக்கு. இந்த சோபையை பார்த்த உடனே நந்தன் உபநந்தன் இவெல்லாம் சொர்க்கத்துல ஏறி இருந்தா எப்படி சந்தோஷமா இருப்பாளோ அந்த மாதிரி அந்த கண்ணனுடைய ஒரு கட்டாட்சத்தினால அந்த பாக்கியத்தினால அந்த கட்டாட்சத்தினால ஏற்பட்டதான இந்த பிருந்தாவனத்தை பார்த்து ஒவ்வொருத்தரும் சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்றார். இந்த இடத்துல வந்தா ரொம்ப சந்தோஷம் இவாளுக்கு. விருஷாயமானோ நர்தந்தே யயுதாதே பரஸ்பரம் அனுகிருத்திய ருதைர் ஜந்தூமு சேரத்தும் பிராகிருதம் யதா க்வச்சித் வாதயத்தை வேணும் க்ஷேபணை க்ஷிபத க்வச்சிதை க்வச்சித் பதை கிங்கிணிபிஹி க்வச்சித் கிருத்ரிமகோ ருஷைஹி. கண்ணன் இன்னும் கொஞ்சம் பெரியவராய் போயிட்டு இவர் பெரியவரான உடனே இந்த கண்ணன் அங்கங்க சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டு, இந்த சஞ்சாரம் பண்றதோட மாத்திரமில்லை மாடு மேய்க்கிறதோட இல்ல கண்ணு மேய்க்கிறதுக்கு ஆரம்பிட்டு சாரயா மாசத்தொரு வத்தானு ஆக்ரீடா பரிச்சம் பரிச்சதோ. மாடு மேய்க்கிறது அது கூட சுலபம், கண்ணு மேய்க்கிறதுன்றது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. ஏன்னா இந்த கண்ணு மேய்க்கிற கண்ணுக்குள்ள கண்ணெல்லாம் கிடங்காது, அது மாடெல்லாம் அதுக்கு ஒரு ரொட்டீன்ல வந்துடும். இது மாடு அவுத்து விட்டோம்னாக்கா தம்பாட்டுக்கு மேயறதுக்கு போகும். ஒரு கால விசேஷத்துல கும்பால் இப்படி இப்படி சொன்ன சொன்ன தட்டின் வானோ இல்ல தட்ட கூட வானோ சப்திச்சாலே போறோம். அதெல்லாம் ஏக்கி பூமி ஒரே ஒன்னா மந்தையா கூடி அது எங்க போகணுமோ நிற்கணும், இல்லைன்னா நிக்கணும்னா நின்றுரும், எல்லாம் பண்ணுவோம். இந்த கண்ணுக்குட்டி இந்த சம்ஜைக்கெல்லாம் அடங்காகாதது. ஆனா கண்ணனுக்கு மாடு மேய்க்கிறத காட்டிலும் கண்ணு மேய்க்கிறதுலதான் ஒரு சந்தோஷமா. சாரையா மாசத்துக்கும் வத்தானு ஆக்ரீடா பதிச்சதோன்னு அது பால ஆட்டின்ட்டு எகிரிண்டு எகிரிண்டு ஓடிண்டே இருக்கும். அது அதுக்கு பின்னாடி இவரும் ஓடிண்டே இருக்காராம். கொச்சித் வாதையத்தோ வேணும் க்ஷேபனை க்ஷேபத கொச்சித்து. சில சமயத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னா கண்ணன் பலராமர் இவர் ரெண்டு பேருமே வேணும் வாதையத்தகன்னு இந்த புல்லாங்குழல் எடுத்து ஊதிண்டே போடுவாராம். சில சமயத்துல இந்த ஒரு இந்த இந்த கிராமத்துல எல்லாம் பார்த்தோம்னாக்கா ஒண்டிகோல்னு ஒன்று வச்சுருப்பான். அந்த ஒண்டிகோல்லால இப்படி ஒரு சப்திக்கிறது, அது ரப்பர் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கல் எடுத்து அந்த ரப்பரால் எடுத்து அந்த குறி பார்த்து அடிச்சாக்கா அது மேலே போய் விழும். அது அது மேலே விழுந்ததுனாக்கா மரத்தில் இருக்கிற மாமரத்தில் மாங்காய் இருந்ததுன்னா அது அதில் அடிக்கும், அதுலேருந்து விழும். அந்த மாதிரி வெளாம்பழம் இருந்ததுன்னா விழும். அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த ஒண்டிகோல் மாதிரி ஒன்று வச்சுட்டு அந்த கண்ணுக்குட்டி பின்னாடியே இத்தையும் தூக்கிண்டே ஓடி போயிட்டு இருப்பாளாம். இல்ல சில சில இந்த காலாலேயே தத்தி 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 நடந்து நடந்து உற்சாகமா நடந்து போற. இப்படி ஒண்ணு இன்னொன்னு என்ன பண்ணுவா, பக்கத்துல இருக்கவள தட்டி கொடுத்துட்டு கண்ணுக்குட்டி பின்னாடி ஓடிண்டு
இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் அவள் தான் வந்து இவ கண்ணனும் பலராமர் இன்னும் மீதி இருக்கிற கோபர்களை கூட இந்த கண்ணன்ல கண்ணு மேய்ச்சிட்டு இருந்துருக்கேனா அதெல்லாம் பார்க்கட்டே ஆழ்வார் அனுபவிக்கிறே அஞ்சன வண்ணனை ஆயர்கோல குழந்தினை மஞ்சன மாட்டி மனைகள் தோறும் தெரியாமே கஞ்சனை காந்த கடலடி நோவ கன்றின் பின் என்சை பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே இந்த காட்டுல கல்லலையும் முள்ளலையும் இந்த கண்ணுக்குட்டி பின்னாடி மாட்டி பின்னாடி போனா கூட பரவாயில்ல கண்ணுக்குட்டி போகின்ற அஞ்சன வண்ணனை ஆயர்கோல கொழுந்தினை மஞ்சனை மாட்டி மனைகள் தோறும் தெரியாமே அவனை குளிப்பாட்டி இங்கேயே ஒவ்வொரு ஆத்மாவும் இப்படி இப்படி அல்லாடிண்டு இல்லாத காட்டுக்கு அனுப்பிச்சிட்டனேன்னு சொல்லி அந்த யசோத பிராட்டி அனுபவிக்கிறான் பத்து மஞ்சள் பூசி பாவை மாறுடு பாடியில் சிற்றில் சிரைத்து எங்கும் தீமை செய்து தெரியாமே கற்று தூளியுடை வேடர் கானிடை கன்றின் பின் எற்றிக்கு என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே தன்னால இருக்கல இது குழந்தையா இருந்த குழந்தையா இருக்கிட்டு பெண்மணிகள்லாம் யமுனையில சீதா மாட போவான் சீதா மாட போகச்சு இந்த கண்ணனையும் அழைச்சும் போயிடுவான் இந்த கண்ணனை அழைச்சும் போயிட்டாள்னாக்க அவள்லாம் மஞ்சள் பூசி சீதா மாடணும் யமுன கரையெல்லாம் பார்த்தோம்னா ஒரே எங்க பார்த்தாலும் மணலா இருக்கும் மஞ்சள் பூசத்துக்கு இடம் கிடையாது இந்த கண்ணனை நிக்க வச்சு அந்த கண்ணன் முதுகுலயே பத்து மஞ்சள் பூசுவாளாம் அந்த மஞ்சள் பத்து மஞ்சள்னா மஞ்சள்ல பத்தரை மஞ்சள்னு இருக்கு அது அந்த மஞ்சள் பூசிண்டா உடம்புல தெரியணும் அது அப்படிப்பட்ட மஞ்சளை பூசி அந்த கன்னிமார்களோட போய் அவ பாட்டுக்கு இருந்து அவ வந்தாள்னா திருப்பி வந்துருவான் ஜாலியா இருந்துட்டு இருக்கிற பையனை போய் இந்த வேடர்கள்லாம் இருக்கக்கூடிய புலி சிங்கல்லாம் இருக்கக்கூடிய காட்டுக்கு போய் கண்ணு மேய்க்கிறதுக்கு அனுப்பிச்சிட்டனேன்னு சொல்லி யசோத பிராட்டி கஷ்டப்படுறதாக ஆழ்வாருடைய அனுபவம் ஆனா பெருமாளுக்கு இதுல ரொம்ப உற்சாகமா இப்படி பிருந்தாவனத்துல அவர் சஞ்சரிச்சுட்டு இருக்கச்சே ஒரு நாள் யமுனா தீரத்துல கதாச்சித் யமுனா தீரே வத்சாரயதோஸ்தவை வயசை கிருஷ்ண பலயோ ஜிகாம்சு தைத்ய ஆகமத் அங்க பார்த்தோம்னாக்க கண்ணுக்குட்டி மேய்ச்சுட்டே இருக்கா அந்த சமயத்துல கிருஷ்ணன் பலராமன் ரெண்டு பேரையுமே வதம் பண்ணிடணும்னு நினைச்சுண்டு ஒரு ராட்சசன் வந்து சேர்ந்தாராம் தரள மதுகிருத் பிருந்தே பிருந்தாவனேத மனோகரே பசுபசிசுபி சாக்கம் வத்சாலுபாலன லோலுபான் வத்சானுபாலன லோலுபான் கண்ணுக்குட்டிய மேய்க்கிறதுலயே ஒரு பிடிவாதம் அதுலயே ஒரு ஆசையாம் கண்ணனுக்கு ஹலதர தசகோ தேவ ஸ்ரீவன்னே விஜேரி ததாரயன்னே கவள முரளி வேத்ரம் நேத்ராபிராமதனுத்யுதி அந்த கண்ணுக்குட்டிய மேய்க்கிட்டு ஒரு கொம்பு வாத்தியம் புல்லாங்குழல் பெரம்பு இதெல்லாம் எடுத்துட்டு கோபாலர்களோட கூட சுத்தி சுத்தி வந்திருந்தேறான் இப்படி சுத்திண்டு வரச்சே லோகத்தெல்லாம் ரக்ஷணம் பண்ற அந்த எம்பெருமான அவருடைய எப்படிப்பட்டது அவருடைய திருவடியும் பிஹித ஜகதீ ரக்ஷம் லக்ஷ்மி கராம்புஜலாலிதம் தததி சரணத்வந்தம் பிருந்தாவனே ஸ்வய பாவனே பெரியபிராட்டியார் பிடிச்சு விடுற கரம் மலர் மகள் கைவருட மலர்போதி சிவந்தனன்னு அவர் தொட்ட உடனேயே பெருமாள் அதி சுகுமாரமான திருவடி பெருமாளுடைய திருவடி அது அப்படியே செவந்து போயிடுதான் அப்பேற்பட்ட திருவடியோட பிருந்தாவனத்துல கல்லுலையும் முள்ளுலையும் பெருமாள் சஞ்சரிச்சுருக்க இப்படி சஞ்சரிச்சிருக்கிறது சரணத்வந்தம் ததாதி அந்த சரணத்வந்தம் எப்படி வச்சிருந்தா அதுக்கு என்ன ஒரு பெரிய பாக்கியம் அங்க இருக்கிற மரம் செடி அங்க இருக்கிற பூமி மலை எல்லாத்துக்கும் எவ்வளவு பெரிய பாக்கியம்
அந்த பெருமாளுடைய திருவடி பற்றிருக்கு, கண்ணனுடைய திருவடி பற்றிருக்குன்னு பார்த்து பார்த்தா, அங்க பார்த்தா எங்க பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு புசு புல்லு, புல்லு நடுவில் கண்ணுக்குட்டி, அது மேயற வரைக்கும் மேய்க்கிறது, அதுக்கப்புறமா எகிரி எகிரி குதிச்சுன்றது. அந்த இடத்துல ஒரு யமுனை தீரத்துல அங்க ஒரு நாள் அந்த கண்ணுக்குட்டி உருவத்துல ஒரு ராட்சசன் வந்தான். அதுதான் இங்க சொன்ன கிருஷ்ண பலயோ ஜிகாகும் சோஹோ ஜிகாம் சோஹோ தைத்ய ஆகமது தம் வத்ஸரூபிணம் வீட்சிய வத்ஸயூத கதம் ஹரிஹி தர்சயன் பலதேவாய சனைஹி முக்தைவா சததி. அந்த கண்ணுக்குட்டி, கண்ணுக்குட்டி ரூபத்துல ஒரு ராட்சசன் வந்துட்டான். அந்த மீதி கண்ணுக்குட்டியோட சேர முடியல அத்தால. மீதி கண்ணெல்லாம் இது ராட்சஸ், இது நம்ம வர்க்கத்துல சேர்ந்தது இல்ல, நம்ம ஜாத்திய சேர்ந்தது இல்லைன்னுட்டு கிட்ட வந்துட்டு கிட்ட வந்துட்டு தூர தூரம் போறது. இதுவா இந்த கண்ணுக்குட்டி ரூபத்துல இருந்த ராட்சச ரூப ராட்சசனா அந்த கண்ணுக்குட்டி இண்ட போறான், கிட்ட கண்ணன் இடத்துல வரணும்ன்றது பாக்குறான், இப்படியே பாக்குறான். இத கவனிச்சுட்டான் கண்ணன். பலராமரண்ட பார்த்து சொல்றான், தோபாரு இங்க வந்திருக்கா, தர்சயன் பலதேவாய சனைஹி முக்தை வாசதத்துன்னார். ஒண்ணுமே தெரியாத மாதிரி மீதி கண்ணுக்குட்டி பின்னாடி போற மாதிரி இந்த கண்ணுக்குட்டிக்கு பின்னாடி முள்ள போனேறான். போன உடனே என்ன பண்ணேன்னா, பிராமயித்வா கபித்வாக்ரே கிரகித்வா பரபாதாபியாம் சகலாங்கூலமச்சுதா, அந்த பின்னங்காலையும் வாலையும் பிடிச்சுட்டு ஒரு சுத்து தட்டாமால சுத்துற மாதிரி கிரு 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 கிருன்னு சுத்த ஆரம்பிச்சுட்டேறான். இவ ரபத விலசத்புச்சம் விச்சாயதோஸ்ய விலோகயன்னே கிமபி வலிதஸ்கந்தம் ரந்தப்ரதீட்சமுதீட்சிதம் தமச சரணே பிப்ரதே விப்ராமயன்னே முகுருச்சகைஹி. அப்படியே சுத்தி சொல்லிட்டு சொல்லிட்டு அடிச்சு ஒரு பெரிய மரம் குகச்சன மகாவிருட்சே இட்சே பித கதஜீவிதம், அந்த மரத்து மேல அப்படி அடிச்சிடும். அப்படி மரத்து மேல அடிச்சா அதுல இருக்கிற கபித்தம், அங்க இருக்கிற ஒரு விளாம்பழம்லாம் இருந்தது, அப்படியே ஒரே கொட்டா கொட்டிட்டான். மொத்த விளாம்பழமும் கொட்டி போயிட்டான். அப்படியே பார்த்தா ஒரு பெருசா அந்த கபித்தாசுரன் ஒரு அசுரன், அதுல ஒரு அசுரன் இருந்தான், அந்த விளாம்பழ ரூபத்துல இருந்த அசுரன், அந்த அசுரனையும் அடிச்சு ஒரே சமயத்துல ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்ற மாதிரி ரெண்டு அசுரனும் வதம் பண்ணிட்டேறான். வதம் பண்ணிட்டு இதை பார்த்தா அங்க தொபில்னு விழுது, விழச்சே கண்ணுக்குட்டியா விழல, ஒரு ராட்சசனா விழுது. மேலேந்து ஒரு விளாம்பழம், அது ஒரு ராட்சசனா விழுது. இது ரெண்டையும் பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா, தம் வீட்ச விஸ்மிதா பாலாகம் சாது சாத்விதி, என்னடா இது என்னடா இதுன்னு எல்லாரும் பாலர்கள்லாம் ஆச்சரியப்பட்டாளாம். தேவதைகள்லாம் புஷ்பவருஷ்டி வருஷித்தாளாம். அந்த புஷ்பவருஷ்டி என்னடா உன் மேல புஷ்பம் வருஷிக்கிறது, இது என்னதுரா இது அப்படின்னு அங்க இருக்கிறவாள்லாம் கேட்கிறாளாம். பாலர்கள்லாம் கண்ணனை பார்த்து கேட்கிறாளாம். அது இல்ல, இங்கேருந்து அடிச்ச மூலியம் நடிச்ச மரத்துல இருந்திருக்கிற புஷ்பம்லாம் அப்பவே விழல, ஒன்னு ஒன்னா விழடுது என் மேல. இப்போ தேவதைகள்லாம் ஒன்னும் புஷ்பவருஷ்டி பண்ணலன்ற மாதிரி கண்ணன் அவளுக்கு தான் ஒன்றும் தெரியாத மாதிரி பதில் சொன்னு இங்க வத்சாசுர வதத்தை அற்புதமாக இங்க மகரிஷி சொல்றத நாம பார்த்தோம். இப்படி கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.